Assalamualaikum and hi everyone. I'm Zulfia from Zulfia's Recipes. Ellar eppadi irukringa? We all are doing good. ரீசன்ட் டேஸாக இன்ஸ்டாகிராமில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து சேனலில் செய்கிற டிஷ்ஷஸ்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு அதோட பிக்சர்ஸ் அண்ட் ஃபீட்பேக் அதெல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா எதுவும் இம்ப்ரூவைசேஷன் பண்ணணும்னா அப்படின்னா அதையும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ ஆன் ஆஃப் ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டான். அதனால் ஏர்லி மார்னிங் வந்து வீட்டில் இப்போ பயங்கர பிஸியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி அவன் ஸ்கூல் போனதுக்கப்புறம் ரொம்பவே நிறையவே ஃப்ரீ டைம் வந்து எங்களுக்கு கிடைக்குது. ஸோ எங்களோட பர்சனல் திங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி அவனை வீட்டில் ரொம்ப மிஸ் பண்ணவும் செய்கிறோம். அவன் இருக்கும் போது வீடே வந்து கச்சை கச்சன் இருக்கும். பட் இப்போ அவன் இல்லாமல் வந்து வீடே பயங்கர அமைதியாக இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. ஸோ டேஸ் எல்லாம் வந்து இப்படி ஃபுல்லாக அந்த வீக் ஃபுல்லாகவே பிஸியாக போகிறதுனால வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். வெளியே போகிற இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை. ஏன்னா குழந்தைங்களாம் இருக்கிறதுனால வெளில போனால் தான் நமக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும். இதுங்களை பிடிக்க வைக்க அழுக எல்லாம் செய்யுமா? ஸோ அதுதான் ரொம்ப டென்ஷன் ஆகும். அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் வந்துட்டு வீட்லேயே வந்து எதாவது ஸ்பெஷலாக குக் பண்ணிட்டு வீட்லேயே வந்து டைம் என்ஜாய் பண்ணுறது தான். ஸோ ஜொஹான் பார்த்தீங்கனாலே தெரியும், என் கையிலே தான் இருப்பான். அவனுக்கு வந்து நான் தூக்கிட்டே இருக்கணும், நான் அவன்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவன். யார்கிட்டனாலும் இருந்துக்குவான். பட் கொஞ்சம் நேரத்தில் நான் போகும்போது வரும்போது என் சவுண்ட் கேட்டுருச்சுன்னா உடனே அழ ஆரம்பிச்சிருவான். அதனால் நான் மேக்ஸிமம் குக்கிங் பண்ணும்போது கூடயே இப்படி ஹை சேரில் போட்டு வச்சுக்கிருவேன் அவனை. ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபேமிலிக்காக நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு டின்னர் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்களும் வந்து பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிற ஃபர்ஸ்ட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பீட்ஸா. என்ன பீட்ஸான்னு கேட்டிங்கன்னா சிக்கன் சலாமி பீட்ஸா. ஸோ அதனால் எல்லாருமே சாப்பிட்றமா நல்ல ஒரு பெரிய சைஸ் பீட்ஸாவாக தான் இருக்க போகுது. ஸோ இது செய்கிறதுக்காக ஒரு 3 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். யூஸ்வலி நம்ம பீட்ஸா செய்யும் போது ஈஸ்ட் போட்டு செய்வோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் 30 மினிட்ஸ்லேயே வீட்டிலேயே செய்கிற மாதிரி டிஷ் தான் இது. 3 கப் மைதா, அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் எடுத்துருக்கிறேன். அண்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சால்ட் சேர்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து மேலே சீஸ் போடும்போது அதுலேயும் வந்து கொஞ்சம் சால்ட்டடாக தான் இருக்கும். அண்ட் சாஸும் சால்ட்டடாக இருக்கும். அதனால் பேஸும் வந்து ஓவர் சால்ட்டாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? அதனால் கொஞ்சமாக வந்து உப்பு எடுத்துக்கலாம். அண்ட் இது கூட வந்துட்டு சுகர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்பூன் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அது செர்லாக் ஸ்பூன் தான், அதை நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க. அண்ட் இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இது கூட வந்து தயிர் வந்து ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கப் மெஷர்மெண்ட் அப்படின்னா வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து தயிர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வச்சுருக்கு வந்து 1/4 கப். அதனால் நான் இதில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு வந்து தயிர் வந்து எடுத்துருக்கிறேன். தயிர் சேர்க்கறதுனால வந்துட்டு நமக்கு அந்த பீட்ஸா பேஸ் வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த நல்ல ஃப்ளஃபியாகவும் வரும். பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரோட தயிர் சேரும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு அது. ஸோ தயிர் எடுத்து வச்சுனா அது இது வந்து வீட்டில் உள்ள தயிர் தான். ஸோ புளிப்பு வந்து இருக்காது. அண்ட் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம நல்லா க்ரம்பிள் பண்ணிக்கிறலாம். கையிலே வச்சு நல்லா இப்படி இது பண்ணிங்கன்னா அந்த அந்த வெட் இன்க்ரீடியன்ஸோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் கம்பைன் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வந்துட்டு இதை மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஸோ 3 கப் மைதாக்கு 1 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். மாவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி நல்லா டைட்டான டோவாக இல்லாமல் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த பேஸ் வந்து ரொம்பவே நல்லா வரும். ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்து நல்ல ஒரு டைம் கையில் வந்து இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக அந்த எண்ணெய் கோட் ஆகிற மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு நம்ம வந்து இதை பீட்ஸா வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ மாவு ரெடி பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. என்னடா ஸ்டிக்கியாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இப்படி ஸ்டிக்கியாக இருந்தால் தான் பீட்ஸா பேஸ் வந்து ரொம்பவே நல்லா வரும். யூஸ்வலி பிரெட்கெல்லாம் வந்து ஸ்டிக்கியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் டெசர்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி பஸ்பூசா செய்யலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு எஜிப்சியன் டெசர்ட் தான் இது. பஸ்பூசா ஒரு ஹரிசா இதனால சொல்லலாம். ஸோ இது செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு ரவை எடுத்துருக்கிறேன். நான் சேனலில் வந்து இது வரைக்கும் வந்து பஸ்பூசா ரெசிபி அப்லோட் பண்ணது இல்லையா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் 1 கப் அளவுக்கு வந்துட்டு கோகனட் பவுடர் எடுத்துருக்கிறேன். அண்ட் சுகர் வந்துட்டு ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. மேலே நம்ம சுகர் சிரப்பு ஊற்றுறதுனால ரொம்ப அந்த கேக்கிலே வந்து நிறைய சுகர் வேண்டாம் நமக்கு. அண்ட் இது கூட வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன்.
அண்ட் இதை நல்லா வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே. ஸோ சையத் வந்து சைடில் வந்து வீடியோ காலில் இருக்கிறாரு. யூஸ்வலி குக்கிங் வந்து இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம், அவர் வீடியோ காலில் இருப்பார், நான் இந்த சைடு ஏதாச்சும் வந்து குக் பண்ணிகிட்டு இருப்பேன், ஃபுல் டே வந்து இப்படி தான் போகும். அண்ட் பட்டர் வந்து ஒரு 80 ml அளவுக்கு வந்துட்டு நான் பட்டர் வந்து எடுத்துருக்கிறேன், நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். இது நம்ம மைதா எல்லாமே இந்த கேக் செய்கிறதுனால வந்து கொஞ்சம் நல்லா கில்ட் ஃப்ரீயாக சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் இதோட வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1 to 1.5 tablespoons அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் பால் வந்து 1 cup அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இந்த எஜிப்சியன் டெசர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான டைம்லேயே வந்து நீங்கள் வந்து செஞ்சிடலாம். ஏதாச்சும் நீங்கள் வந்து வேறு கண்ட்ரியோட ஒரு க்யூசின் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டெசர்ட் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பஸ்பூசா ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாகவே நல்லா தான், ஹிட் ரெசிபி தான் இது. ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இதுதான் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஒரு 6 to 7 minutes கழித்து நம்ம இதை வந்து பேக் பண்ணலாம். பேக்கிங் மோல்டு எப்படி ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்துட்டு எண்ணெய் இல்லை பட்டர் ஏதாவது ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த ரவை இருக்குல்ல, ஜஸ்ட் அந்த பிளெயின் ரவை வந்து இப்படி நல்லா இப்படி வந்து தூவி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா நமக்கு ஒட்டாமல் வரும். இல்லை நீங்கள் பட்டர் பேப்பர் கூட வைக்கலாம், பட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து இதுதான், இந்த ரவை தூவி விட்டு வைக்கிறது தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட பஸ்பூசா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பேட்டர் அதை வந்து போட்டுடலாம். ஸோ கன்சிஸ்டன்சி பாருங்கள், கேக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இப்படி வந்து எப்படி சொல்ல கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு வைடான பிளேட் எடுத்திங்கன்னா அது பேக் ஆகி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து ஃபஸ்ட் லெவல் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து அவனில் வந்துட்டு 180 degrees Celsius 10 minutes வந்து அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இது ஒரு 180 degrees Celsius ஒரு 30 minutes வந்து நான் இதை பேக் பண்ண போகிறேன். மேலே வந்து இப்படி ஆல்மண்ட்ஸ் வச்சுக்கலாம் நம்ம. நீங்கள் அவன் இல்லை வந்து ஸ்டவ் டாப்பில் தான் பண்ணணும் அப்படின்னா குக்கரில் நம்ம பேக் பண்ணுவோம் இல்லையா, கீழே உப்பு போட்டு மேலே ஸ்டாண்ட் வச்சு, ஸோ அந்த மாதிரியும் வச்சு சிம்மரில் வந்து ஒரு 30 minutes நீங்கள் அப்படி கூட நீங்கள் வந்து வந்து பேக் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது பேக் ஆகிற டைமில் நம்ம பீட்ஸாக்கு வந்துட்டு எல்லாம் காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் இது 3 மட்டும் தான் எடுத்துருக்கேன். நான் அது போக சிக்கன் சலாமி வந்து எடுத்தேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க எதுக்கு இவ்வளோ டிஷ் செய்கிறீங்க, எதுக்கு இவ்வளோ டிஷ் செய்கிறீங்க அப்படின்னு. யூஸ்வலி எனக்கு வந்து குக்கிங் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்கிறது வந்து பிடிக்கும். ஸோ நான் நிறைய வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதில் நிறைய ஃப்ளாப் ஆகும், நல்லா வரதை மட்டும் தான் வந்து நான் இதில் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏன் இப்போ பிட்ஸா பேக் பண்ணுறதுக்காக பேக்கிங் ட்ரேல வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிறலாம். ஸோ நான் டைரெக்டாக இப்படி பேக்கிங் ட்ரேலே எப்படி வைக்க போகிறேன் பிட்ஸா இன்றைக்கி, ஏன் அப்படி நான் வந்துட்டு எல்லாருக்கும் தேவைங்கிறனால ரவுண்ட் ரவுண்டாக எத்தனை தடவை தான் பிட்ஸா போடணும், அதனால ஒரு பேக்கிங் ட்ரேல வந்துட்டு ஒரே சைஸாக பெரிய சைஸ் பிட்ஸாவாக வந்து நான் இன்றைக்கி வந்து போட போகிறேன். அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரியாலி கபாப் பண்ணுறதுக்காக ஃப்ரோசன் கபாப்ஸ் எடுத்துருக்கிறேன். யூஸ்வலி வீட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரோசன் ஸ்டப்ஸ் வந்து வச்சுருப்போம், ஏதாச்சும் கொஞ்சம் பிஸியான டேலாம் வந்து எதாவது ஈஸியாக ஏதாவது பண்ணணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கிறோம், பட் எந்நேரமும் இல்லை. ஸோ நம்மளோட பிட்ஸா டோருக்குல அதை எடுத்துட்டு இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேல வந்து ஃபுல்லாக கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பெனல் வச்சு தனியாக ரோல் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வச்சுருந்தாலும் ஓகே, பட் நான் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியஸ்டான வே ஃபாலோ பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுவேன். ஸ்டிக்கி எடுத்துக்கனால கையில் கொஞ்சம் வந்து ஒட்டும், லேசாக கையில் மாவு வந்து தொட்டுக்கோங்க, அப்போனா வந்து ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். அண்ட் இப்படி ஒரு டென்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து நடுவில் வந்து ஸ்டஃபிங் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த பேக்கிங் ட்ரேல சென்டரில் அந்த டோல வந்து இப்படி நல்லா கையை வச்சு இப்படி நல்லா இப்படி குத்தி விட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒரு ஃபோர்க் வச்சு இது பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா மாவு பொங்க ஆரம்பிச்சிடும் நம்ம பேக் பண்ணும்போது, அதுக்காக தான் அதை வந்து பண்ணுறோம். அண்ட் யா இந்த சைடு வந்து பஸ்பூசா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஏன் இது வந்து ஒரு 30 to 35 minutes வந்து ஆச்சு எனக்கு இது பேக் ஆகி வர்றதுக்கு. ஸோ இது ஹாட்டாக இருக்கும்போது இதில் சுகர் சிரப் வந்து ஊற்றணும், ஸோ அதையும் வந்து நான் காட்டுறேன். அண்ட் இந்த சைடு வந்து பீட்ஸாவில் வந்து பார்த்தீங்கன்னா யா இதுதான் வந்து சிக்கன் சலாமி, இது வந்து ரெடிமேட் தான் இந்த சலாமி. நம்ம வீட்லேயே கூட வந்து சிக்கன் சலாமி வந்து செய்யலாம். இன்ஷாலா நான் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு வீட்டில் எப்படி நம்ம வந்து சலாமி செஞ்சேன் அண்ட் எப்படி அதை வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து குக்டு மீட் தான் இது. இன்ஷாலா இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு நமக்கு ரமதான் வந்து வருது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த மாதிரி நிறைய ஃப்ரோசன் டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வீட்லேயே வந்துட்டு செஞ்சு ஸ்டோர் பண்ணி நல்ல ஒரு 1 month அளவுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. நான் இனி ஃப்யூச்சர் வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு அதுவும் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி கபாப், சலாமி அதெல்லாம் வீட்லேயே வந்து எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன். அண்ட் இங்கே வந்துட்டு நான் வந்து இந்த கிசான் ஹாட் அண்ட் ஸ்பைசி சாஸ் இருக்குல்லையே அதுதான் வந்து எடுத்துருக்கிறேன். பீட்ஸா சாஸ்ன்னு தனியாக எடுக்கலைன்னா. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நார்மல் டொமேட்டோ கெச்சப் கூட இந்த ஹாட் அண்ட் ஸ்பைசி சாஸ் வந்து நல்லாயிருக்கு. யூஸ்வலி இந்த மாதிரி பீட்ஸாக்கு பிரெட்ஸ்க்குலாம் வந்து அது நல்லாயிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக வந்து ஒரு லேயர் வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட்
அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் மொசரல்லா சீஸ் எடுக்கல. ஏன் அப்படின்னா வந்து மொசரல்லா சீஸ் விட வந்து இந்த சீஸ் ஸ்லைஸ் எடுக்கும்ல, இது வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது. மொசரல்லா வந்து கொஞ்சம் ஓவர் பேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பீட்சா க்ரஸ்ட் மட்டும் தனியாக சில டைம் வந்துடும் இல்லையா. நான் இங்கே லோக்கலில் நிறைய ஷாப்ஸில் சாப்பிடும் போது பீட்சா சாப்பிடும் போது கீழே பேஸ் தனியாக வரும், மேலே க்ரஸ்ட்டு தனியாக வரும். அந்த மொசரல்லா வந்து ப்ராப்பராக பேக் பண்ணணும், இல்லை அப்படின்னா வந்து அந்த க்ரஸ்ட் வந்து வந்துடும். கரெக்டான டைமிங்கில் எடுக்கணும். நான் வந்து இன்றைக்கி சீஸ் ஸ்லைஸ் தான் எடுக்கணும், அமுல் சீஸ் ஸ்லைஸ் வரல, சாண்ட்விச்க்கெலாம் வைக்கும்ல, ஸோ அந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸ் தான் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியஸ்ட் வே, இவ்வளோ நேரம் தான் பேக் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணுங்கிற வந்து அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்லைசஸ் வந்து அங்கங்கே அப்படி ஒவ்வொரு பீஸ் வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு சாப்பிடும் போதுமே ரொம்ப நல்லாயிருக்கும், இது ப்ராசஸ்டு தான் இல்லையா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பீட்சாவுக்கு வந்து எடுக்கலாம். அண்ட் யா, கேப்சிகம் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், தக்காளி. நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருக்கிறீங்க அப்படின்னா பனீர் எடுத்துக்கலாம் நீங்கள், ஆர் மஷ்ரூம் எடுத்துக்கலாம், இட்ஸ் யோர் சாய்ஸ். நான் வந்து சிக்கன் சலாமி எடுத்துருக்கிறேன். சலாமி இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து சிக்கன் குக் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து லேசாக கையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுவுமே மேலே போட்டுக்கலாம் நீங்கள். பீட்சா வந்து நம்மளோட சாய்ஸ் தான் இல்லையா, என்ன மாதிரி நமக்கு டாப்பிங்ஸ் வேணுங்கிறது நம்மளோட சாய்ஸ் தான். ஆலிவ்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், பட் என்கிட்ட வந்து அன்றைக்கி அதெல்லாம் இல்லை. யூஸ்வலி வந்து இந்த மாதிரி ஏதாவது டிஷ் செய்யணும் அப்படின்னா நான் முன்னாடியே பிளான் பண்ணி அதெல்லாம் வாங்கி வைப்பேன், பட் இது வந்து ஆன் டைம் வந்து நான் யோசிச்சது பீட்சா செய்யலான்னு, அதனால் வந்து என்கிட்ட அது ஆலிவ்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நான் என்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு வந்து டாப்பிங்ஸ் வந்து அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ சலாமிஸ் வந்து நல்ல எப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதையுமே வந்து மேலே அரேஞ்ச் பண்ணிடலாம். சலாமி பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஸ்பைசியர் சைடு, இது நமக்கு வந்து காண்டினென்டலாக டேஸ்ட் வேணும்னா அதுவும் செய்யலாம். ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு, நான் சொன்னேன் இல்லையா நான் காட்டுறேன் அப்படின்னு, நான் இன்ஷால்லா ஃபியூச்சர் வீடியோவில் வந்து காட்டுறேன். அண்ட் மேலே வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், அதை வச்சு மேலே வந்து டாப்பிங் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி ஒரிகானோ மட்டும் எடுத்துக்கிறேன், மிக்சர் ஹர்ப்ஸ் வந்து எடுக்கல. யூஸ்வலி நான் மிக்சர் ஹர்ப்ஸ் தான் எடுப்பேன் பீட்சா டாப்பிங்க்கு, பட் இன்றைக்கி நான் வந்து ஒரிகானோ மட்டும் எடுத்து டாப்பிங் பண்ணியிருக்கிறேன். நல்லா ஹேண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கிறலாம். ஸோ அதுதான் வந்து பீட்சாவோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். பீட்சா பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா மேலே வந்து இந்த ரான்ச் ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் வந்து டாப்பிங் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் மேலே வந்து சீஸ் ஸ்லைஸ் இருக்குல்ல அதை சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த அமுல் சீஸில் வந்து மொத்தமே வந்து 5 ஸ்லைஸ் தான் வரும், அதை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கீழே 4 ஸ்லைஸ் மேலே ஒரு ஸ்லைஸை வந்து இப்படி போட்டு வச்சுருக்கிறேன்னா. ஸோ அவ்வளோதான், இதை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். அகெயின் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அண்ட் பஸ்பூசா இருக்குல்ல, அது சூடாக இருக்கும்போதே வந்து சுகர் சிரப் வந்து மேலே ஊதணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1.5 கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி எடுத்துருக்கிறேன். அண்ட் அதில் வந்து 2 ஏலக்காய், ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க வந்து குங்குமப்பூ கூட எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். அண்ட் ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன். என்னோட மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து அந்த பாட்டில் மூடி தான், அது கரெக்டாக 1 டேபிள்ஸ்பூன் வரும். ஸோ பஸ்பூசா வந்து நீங்கள் மேலே சுகர் சிரப் ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள், அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா எடுக்கும். ஸோ இது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாதி மட்டும் சுகர் சிரப் ஊற்றுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணும்போது கிட்டேயே சுகர் சிரப் வச்சுக்கோங்க. ஸோ தேவைப்படும் போது வந்து அவங்க ஊற்றிக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பஸ்பூசா வந்து சர்வ் பண்ணுறது. ஸோ இதை வந்து நல்லா எப்படி நம்ம பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப் இருக்கல, சுகர் சிரப் வந்து ரொம்பலாம் வந்து அப்படி பாயில் ஆகணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் அப்படி பாயிலாக வரமோ எடுத்து நம்ம அதை வந்து ஊற்றிடலாம். நான் சொன்ன மாதிரியே ஒரு பாதி மட்டும் ஊற்றிட்டு மிச்சம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒரு எஜிப்சியன் டெசர்ட் தான் பஸ்பூசா. யூஸ்வலி இந்த ரமதான் டைம்லலாம் வந்து அதிகமாக செய்வாங்க, நம்மளும் வந்து செய்யலாம் இனி அடுத்து ரமதான் டைமில். அண்ட் இந்த சைடு வந்து பீட்சா வந்து பேக் ஆகிடுச்சு. அண்ட் நல்ல அந்த பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சமக சாஃப்டாக சூப்பராக வந்துடுச்சு. அண்ட் ஃபைனலி நம்ம ஹரியாலி கபாப்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஆல்ரெடி குக்ட் அண்ட் ஃப்ரோசன் இல்லையா, ஸோ வந்து ஜஸ்ட் வந்து ஆயிலில் வந்துட்டு அந்த சைடு இந்த சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மட்டும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அண்ட் ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுனால ஒரு 20 மினிட்ஸ் வெளில வச்சுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணணும். ஸோ எஸ் நம்மளோட ஹரியாலி கபாப்ஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதையும் வந்து எடுத்து நம்ம சர்விங்க்கு வந்து வச்சிடலாம். இந்த கபாப்ஸ் வந்து எப்படிலாம் சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து மயோனீஸில் டிப் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா
நல்ல ஒரு டார்ட்டிலாவோ இல்லை ஏதாவது சப்பாத்தியோ குபூஸோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மஸ்டர்ட் சாஸ் மைனிங் கெச்சப் அதெல்லாம் போட்டு நடுவில் வந்து கொஞ்சம் இந்த கேரட் லெட்யூஸ் அதெல்லாம் வச்சுட்டு இந்த ஹரியாலி கபாப்ஸும் வச்சு ரோல் மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது இன்னுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நாளைக்கு அதெல்லாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் மைனிஸ் வச்சு டிப் பண்ணுற மாதிரி தான். அண்ட் கிட்ட வந்து கொஞ்சம் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் அண்ட் தென் குக்கும்பர் தக்காளி அண்ட் தென் லெமன். ஸோ இதெல்லாமே தான் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோடு நீங்கள் சேர்த்து மைனீஸில் டிப் பண்ணி சாப்பிடும்போது அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே எனக்கு செய்கிறதுக்கு வந்து ஹார்ட்லி 1 hour தான் ஆச்சு, 30 minutes ஆச்சு பீட்ஸா செய்கிறதுக்கு. அண்ட் இந்த பாஸ்பூசா வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் அது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மணி நேரத்துலேயே வந்து ரெடி பண்ணுற மாதிரி ஒரு டின்னர் மீலாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இதில் இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரோசன் சொல்லலை, மற்றபடி வந்துட்டு இந்த நம்ம பீட்ஸாவாகட்டும் சரி பாஸ்பூசா ஆகட்டும் சரி அது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஏ கபாபோட வந்து நான் வந்து வெஜ் மைனீஸ் எடுத்துருக்கிறேன். மைனீஸ் வந்து அது ரெடிமேட் தான், வேணால் வீட்லேயே கூட வந்து நம்ம செய்யலாம். சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா மைனீஸ் செய்கிறது. ஸோ யா நம்மளோட டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பஸ்பூசா இருக்குது அண்ட் தென் சலாமி பீட்ஸா இருக்குது, ஹரியாலி கபாப் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் ஃபார் டின்னர். ஸோ அப்படி சர்வ் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான ஒரு டின்னர் வந்து எங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து டிஷ்ஷஸ்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எனக்கு சென்ட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ நான் அது வந்து எனக்கு நிறைய பேர் சென்ட் பண்ணுறதுனால அது வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண முடியாது. பட் நான் நிறைய பேருக்கு வந்து ரிப்ளைஸ் வந்து கொடுக்குறேன் அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கும் வந்து எனக்கு ரொம்பவே அவசியம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து வீட்டில் எதுவும் டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்க இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு எதுவும் ஸ்பெஷலாக ஏதாச்சும் வந்து ஒரு டின்னர் ட்ரீட் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்துட்டு பெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹிட் டிஷ் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். எல்லா வீடியோலையும் சொல்லுவேன் இல்லை இது வந்து ஹிட் டிஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ பஸ்பூசா தான் வந்து இருக்கிறதுலே வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அண்ட் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.